ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு தான் மோனோலித். இந்த டிஃபென்ஸ் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனலித் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து டவுன் ஹால் 15 நம்ம கிடைக்கிற டிஃபென்ஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவுனால் ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து உங்களுக்கு டவுன் ஹால் 11 கிடைக்கும், ஸ்கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13 கிடைக்கும், இன்ஃபோனோஸ் டவுன் ஹால் 10 கிடைக்கும், அப்புறம் எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 9 வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹாலுக்குரிய பெஸ்ட் டிஃபென்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோனலித் வந்து டவுன் ஹால் 15 ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸ். இப்போ மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோட ஃபேவரட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹெல்த்துடைய ஹீரோஸ் ஆகட்டும், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ். இதுவே நீங்கள் பார்வியன் சும்மா ஸ்பேம் பண்ணி ஒரு 20-30 பார்வே நீங்கள் சுற்றி விட்டாலே மோனலித்தால் சமாளிக்க முடியும் ஸ்கேர் ஷாட் மாதிரி. அது வந்து ஈஸியாகவே கலடி. இது வந்து எஸ்பெஷலி மேட் ஃபார் ஹையர் ஹெல்த் உள்ள ட்ரூப்ஸ் இல்லை ஹீரோஸ் தான், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் தான். அதுக்கப்புறம் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் உள்ள டிராகன்ஸ், அப்புறம் இ ட்ராக், அப்படிலாம் சீஜ் மிஷின்ஸ் அது கூட சொல்லலாம். மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மேட் ஃபார் தட். அந்த மாதிரி அதிகமாக ஹெல்த் இருக்குது. இது எந்த அளவு டேமேஜ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வந்து 200 டேமேஜ் பண்ணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% உங்களோட ஹெல்த் ட்ரூப்ஸோட ஹெல்த்தை வந்து காலி பண்ணும். அது ரொம்பவே அதிகம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிங் எடுத்துக்கிட்டோன்னா கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,250. இதில் வந்து ஒரு 10% நம்ம கம்பேர் பண்ணாலே கிட்டத்தட்ட 1125. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் சொல்கிறேன், அந்தளவு வந்து டேமேஜ் பண்ணும் கிட்டத்தட்ட அந்த 200. இதுவும் சேர சொல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஒரு 5-6 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து அபிலிட்டி ஆன் பண்ண வச்சு ஈஸியாகவே காலி பண்ணுறோம். மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற டேமேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் வார்டன் டவரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. கிராண்ட் வார்டன் டவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டேமேஜ் பண்ணால். மோனலித்தை கம்பேர் பண்ண சொல்ல கிராண்ட் வார்டன் டவரே வந்து நமக்கு எந்தளவு டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசான டேமேஜ் இல்லைன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மோசமான ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் தான். மெயினாக ஹீரோஸ் கிட்ட இதை நீங்கள் விட்டீங்கன்னா முடிச்சு கலாசர் ஓகே. அதே நேரத்தில் மோனலித்தோட ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட் டவர் ரேஞ்சு அது ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியும். இப்போ நான் மோனலித் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட் டவர் வைக்கிறேன். எந்த அளவு ரெண்டுமே வந்து ஸ்பேஸ் கவர் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இது விசார்ட் டவரு, இது வந்து பாருங்கள் மோனலித்து. எந்த அளவு மோனலித் வந்து ஸ்பேஸை கவர் பண்ணி பாருங்கள். மோனலித்தோட ஸ்பேஸ் கவர் வந்து ரொம்பவே அதிகம். இப்போ மோனலித்தை நம்ம எது கூட கம்பேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் மோட்டரால் கிட்டருக்கு டிஃபென்ஸ் அடிக்க முடியாது. ஆனால் மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டருக்கு டிஃபென்ஸே அடிக்கும், தூரருக்கு டிஃபென்ஸே அடிக்கும். அதே நேரத்தில் மோனலித்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோட்டர் அளவுக்கு ரொம்பவே பெருசான ஏரியா கவர் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி பெருசான ஏரியா கவர் பண்ணால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மிஷின் அட்டாக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சீஜ் மிஷின் எஸ்பெஷலி ஃப்ளேம் ஃபிளிங்கராக இருந்ததுன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மோனலித் குட்டெல்லாம் மோதவே முடியாது. ஏன்னா மோனலித்தோட ரேஞ்சும் ஃப்ளேம் ஃபிளிங்கர் ரேஞ்சும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஃப்ளேம் ஃபிளிங்கர் மோனலித் கிட்ட போனாலே ஈஸியாக ஃப்ளேம் ஃபிளிங்கரால் எல்லா டிஃபென்ஸும் வந்து மேக்ஸிமம் வந்து அடிக்க முடியும். அதில் அடிக்க முடியாத டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் அடிக்க முடியும். ஏன்னா மோட்டரும் மோனல ஃப்ளேம் ஃபிளிங்கரும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியாட்டி நான் போயிடுறேன். உள்ள நீங்கள் போனேன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஃபிளிங்கர். இந்த ஃப்ளேம் ஃபிளிங்கர் வந்து இதோட தூரமாக இருந்து இந்த இதுவும் வந்து தூக்கி போடும். அப்படி தூக்கி போட சொல்ல மேக்ஸிமம் டிஃபென்ஸ் தான் இது டார்கெட் பண்ணுறதுனால எல்லா டிஃபென்ஸுமே ஈஸியாக அடிச்சிடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் இதால் அடிக்க முடியாது. ஏன்னா மோட்டரும் கிட்டத்தட்ட இதே மோட்டரும் இதுவும் மோட்டரோட தலைமையில் இது தூக்கி போட்டால் மோட்டர் வந்து இதோட தலைமையில் தூக்கி போடும். ஸோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை டேமேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி மோனலித்தாலும் இதை டேமேஜ் பண்ண முடியும். மோட்டர் அளவில் ரொம்பவே கொடூரமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணணும். நீங்கள் ஒரு சீஜ் மிஷின் அட்டாக்கராக ஃப்ளேம் ஃபிளிங்கர் அட்டாக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோனலித் கிட்ட உங்களோட ஃப்ளேம் ஃபிளிங்கர் வந்து கொண்டு போகாதீங்க. ஏன்னா ரேஞ்ச் ரொம்பவே அதிகமாக இருந்தால் அது ஈஸியாகவே கவர் பண்ணி அடிச்சிருது. அதே நேரத்தில் கிராண்ட் வார்டன் வாக் ஆகட்டும், கிராண்ட் வார்டன் வாக் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகலாம். அதாவது இது பேர் என்ன, ஓகே, ஹிடன் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்காது. ஆனால் மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அடிச்சிடும். ஸோ நீங்கள் ஹீரோஸ் வாக் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து மோனலித் கிட்ட வந்து உங்கள் ஹீரோஸ் வந்து கொண்டு போகாதீங்க. ஹீரோஸை நீங்கள் வந்து ஹீல் பண்ணி மோனலித்தை அடிச்சிடலாம்னு பார்த்தாலும் நடக்காது. நீங்கள் 2-3 ஃபீஸு இல்லை ரேஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணி தான் மோனலித்தை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி மேட் ஃபார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஹீரோஸ்க்காக ஒரு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு டிஃபென்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஹீரோஸ் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி ஹீரோஸ் போனாலும் ஃபீஸ் எல்லாம் போட்டு சீக்கிரமாகவே ஹீரோஸ் வந்து காப்பாற்றிடுங்க, இல்லைனா மோனலித் வந்து பார்த்தீங்கன்னா முற்றி கடாசிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோனோலித்தை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த 13% டேமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த மோனோலித் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டார் இன்ஃபர்னோ கூட கம்பேர் பண்ணலாம். சிங்கிள் டார் இன்ஃபர்னோ எந்தளவுக்கு டேமேஜ் பண்ணு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட் ஆக சொல்ல கிட்டத்தட்ட 2400 டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. இப்போ நீங்கள் மோனோலித்தை இது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம கிங்கோட ஹெல்த்லேயே எடுத்துக்கலாம். கிங்கோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாகவே தெரியும் 11000 ஹெல்த் கிட்டத்தட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ கிங்கோட மோனோலித் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் கிட்டத்தட்ட ஒரு ஷாட்ல வந்து 10% எடுத்தாலுமே 1125. ஆனா மோனோலித் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் அப் ஆகிறதுக்கு இன்ஃபர்னோலோ அந்த அளவு டைம் வந்து எடுக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா அடிச்சு இன்னமுமே டேமேஜ் பண்ணுன்றத தெரிஞ்சுங்க. சோ மோனோலித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே பவர்ஃபுல் சிங்கிள் டார்கெட் டிஃபென்ஸ்ன்றத இந்த வீடியோல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார டைம் கிளாஷ் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.